ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் ஃப்ரீ மங்கிஸ் சேனல். தெரிந்த சில நண்பர்களுக்கும் தெரியாத பல நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. அதை எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புத்தரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். புத்தர் வந்து ஒரு நாள் ஒரு ஊருக்கு பயணம் மேற்கொள்கிறாரு, அவரோட சிஷ்யர் ஒருத்தரோட சேர்ந்து. அவரோட பேர் அனந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ரஷ்ஷில் தான் அந்த ஊரை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இருட்டுறதுக்குள்ளே எப்படியாவது அந்த ஊரை போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நோக்கம். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, புத்தருக்கு ரொம்பவே வயசாகிடுச்சா அந்த டைமில். அவரோட டிசேபிள்னு ஒருத்தரை சொன்னேன்ல, அனந்தா அப்படிங்கிறவர், அவருக்கு புத்தரை விட வயசு அதிகமாக. ரெண்டு பேருமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஓரமாக ஒரு வயக்காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர்கிட்ட போய், ஐயா இந்த ஊர் இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் அனந்தாவை பார்த்து சொன்னாராம், இன்னும் 2 மைலுக்கு கம்மியான தூரத்தில் தான் இருக்குது, சீக்கிரமாக போனீங்கன்னா போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது சீக்கிரமாக நடந்தீங்கன்னா போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு புத்தரை பார்த்து லைட்டாக சிரிச்சாராம். சிரித்த உடனே அனந்தா பார்த்தாராம், இதுக்கு சிரிக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லி பார்த்தாராம். புத்தரும் பதிலுக்கு ஸ்மைல் பண்ணாராம். சிரிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த காலி பண்ணிட்டு நடக்க ஆரம்பித்தாங்களாம். புத்து மதிப்பாக ஒரு 2 மைலை கடந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, என்னடா அது இன்னும் ஊர் வரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம் இவர் அனந்தா. உடனே அந்த பக்கமாக ரோட் ஓரமாக ஒரு வயசான ஒரு பாட்டி ஒருத்தவங்க சுள்ளிகளை வந்து குறைக்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட போய், பாட்டிமா இந்த மாதிரி, அவரே வயசானவர் தான், அவங்ககிட்ட போய், பாட்டிமா இந்த ஊர் இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த பாட்டிமா இருந்துட்டு, இன்னும் 2 மைலுக்கு கம்மியான தூரத்தில் தான் தம்பி இருக்குது, மெதுவாக நடந்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம். எப்படி மெதுவாக நடந்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சொல்லி முடித்த உடனே புத்தரை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. புத்தரும் பதிலுக்கு ஸ்மைல் பண்ணுறாரு. அனந்தா மறுபடியும் கவனிக்கிறாரு, ஒரு மாதிரி குழம்புறாரு. என்ன, அவரும் சிரித்தாரு, இந்த பாட்டிமாவும் சிரிக்கிறாங்க, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். அனந்தா மனசில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, புத்தர் வந்து ஒரு மகான், நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ புத்தர்கிட்ட வந்துட்டு சின்ன சின்ன சில்லித்தனமான க்வெஸ்சன்ஸ் எதையுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் மட்டும் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால இதுக்கு அவங்க உங்களை பார்த்து சிரிச்சாங்க, நீங்கள் எதுக்கு சிரிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கேள்விலாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் 2 மைல் நடக்கிறாங்க. அங்கே 3வது ஒரு மனிதரை பார்க்குறாங்க. அவர்கிட்டே அதே கேள்வியை கேட்குறாங்க, அவரும் அதே பதிலை சொல்கிறாரு. மறுபடியும் 2 மைல் நடக்கிறாங்க, வரவே இல்லையா அந்த ஊர் கடைசி வரைக்கும். அனந்தா இப்போ ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுறாரு. அவர் கையில் கொண்டு வந்த அந்த சுமைகள் எல்லாமே கீழே இறக்கி வச்சுட்டாராம். இறக்கி வச்சுட்டு அவர் புத்தரை பார்த்து கேட்டாராம், எனக்கு இந்த கேள்வி மண்டைக்குள்ளே ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்குது, நீங்கள் எதுக்கு அவங்கள பார்த்து சிரிக்கிறீங்க, அவங்களும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க எல்லோரும் 2 மைல் 2 மைல்னு சொல்கிறாங்க, இன்னும் அந்த ஊர் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு புத்தர் 2 நிமிஷம் அமைதியாக இருந்தாராம். அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அதுக்கு ஆன்சர் சொன்னாராம். அதுக்கு புத்தர், நான் இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடியே வந்திருக்கேன், இந்த 3 பேரையும் இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கேன், அதாவது வழியில் பார்த்த 3 பேரையும் இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் 2 மைலில் இல்லை அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு இன்னும் வந்து குழப்பம் அதிகமாகிடுது. அப்போ நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாமே, நம்ம முன்னாடியே எங்கேயாவது தங்கியிருந்திருக்கலாமே, அப்போ அந்த வழியில் பார்த்த 3 பேருமே நம்மக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்களா, அதாவது ஏன் கிட்ட போய் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு புத்தர் சொன்னாராம், உங்ககிட்ட போய் சொல்லலை, அவங்க உனைய மோட்டிவேட், அதாவது என்கரேஜ் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு இன்னும் குழப்பம், எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம வழியில் 3 பேரை சந்தித்தோம், அந்த 3 பேர்னால நீங்கள் 6 மைல் கடந்து வந்திருக்கீங்க, இன்னும் நம்ம சில மனிதர்களை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து நம்ம அந்த ஊருக்கே போய் சேர்ந்துருந்துருக்கலாம், இப்போ நீ இங்கே அந்த பேக்கை வச்சுட்ட கீழே, அதனால பரவாயில்ல, நம்ம இங்கேயே அந்த மரத்தடியில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி புத்தர் சொன்னாராம். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய வாழ்க்கை தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச உறவினரோ நமக்கு க்ளோஸாக உள்ள யாரோ ஒருத்தவங்களோ நம்மகிட்ட கேட்டோ கேட்காமலோ ஒரு கடினமான முடிவை அவங்க எடுத்திருந்துருக்கலாம். இங்கே இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறப்ப, நீ இந்த முடிவு எடு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமை இங்கே யாருக்குமே கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த முடிவில் இந்த அளவு நன்மைகள் இருக்குது, கெடுதல்கள் இருக்குது, இந்த முடிவில் இந்த அளவு நல்லது இருக்குது கெட்டது இருக்குதுன்னு சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்ணுறதுக்கான உரிமை மட்டும்தான் நமக்கு இருக்குது. இந்த கருத்தை என்னோடய ஆசிரியர் எனக்கு சொன்னது, அதையே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நீ இதை எடு நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க, அவங்களோட முடிவை அவங்களே தான் எடுக்கணும்.
ஸோ இப்போ மெயினான மேட்ருக்கு வருவோம். இந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்த பிறகு அந்த பாதையில் உள்ள கஷ்டங்கள், அந்த லட்சியத்தை அவங்க எட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஸோ அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் ஏன் இதை எடுத்து ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி அவங்கள டீமோட்டிவேட் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு, கண்டிப்பாக உன்னால் முடியும்னு சொல்லி அந்த பாட்டிமாவும் அந்த பெரியவரும் புத்தரையும் அனந்தாவையும் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. பார்த்தீங்களா, ரெண்டே மைல் தான் சொல்லி அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணி பழகுங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கை உடனே நல்லா வந்துருமா அப்படின்னா இல்லை, ஆனால் மாறலாம் கொஞ்சமாக. ஓகேங்களா, ஸோ மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஸ்டே டியூன்ட் வித் மீ மகேஷ்.